Hey guys, I'm Haja here and welcome to Wonderpets and Aquariums. Guys, you can see the platinum convict, blue polar convict, the character wise is the same. Tha. But body la pathinga the pattern mathum different varum pattern pathinga idu vandu pure white la irukum adu vandu stripes irum adavadhu convex cichlid eppadi irukumo paakadhukku adhe maari irukum but rendu me pathinga rounded ah irukum adult aachina rendudhukume pathinga hump light ah vara aarambikum adu paakadhukku vandu eppadi solalam appadina Kingkong Parrot maari irukum actually indha fishes la pathinga natural fishes kediyathu idu man made hybrid da indha fishes kana life span pothurim pathinga around 6 to 8 days vari irukum size பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 to 6 இன்சஸ் வரையும் வளரக்கூடியது ஒரு 3 to 4 இன்சஸ் வரையும் கொஞ்சம் சீக்கிரமாக வளர்ந்துடும் அதுக்கப்புறம் வளர்றதுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்துக்கும் இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் டேங்க் செட்டப்பை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ்க்கு ஹைடிங் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அதாவது வந்து ராக்கி செட்டப்பு ட்ரிஃப்ட் செட்டப்பு அதிலே பார்த்தீங்கன்னா இந்த ராக்கி செட்டப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு ஃபிஷஸ் கூட சேர்ந்து கூட வந்து இது வந்து ஒரு ஹைடிங் ஸ்பேஸாக எடுத்துக்கும் டெரிட்டோரியல்னஸ் வந்து அந்தளவுக்கு இருக்காது அதர் சிக்லஸ் மாதிரி பட் ஆனால் நீங்கள் அதர் சிக்லஸ் கூட இதை நீங்கள் சேர்த்து விடலாம் இதுக்கான ஃபீடிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லா விதமான ஃபீடும் கொடுக்கலாம் ஃபீடை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட ஹெல்த் நல்லாயிருக்கும் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 20 to 27 டிகிரியில் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே சர்வே ஆகும் அடுத்து இந்த ஃபிஷஸ்க்கான ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 இன்ச்சஸில் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் பட் ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து மேலுக்கு வந்து லைட்டாக ஹம்ப் வர ஆரம்பிக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ரவுண்டட் பாடியாக இருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும் மேல் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் எது எது மேல் எது ஃபீமேல் அது பிஹேவியர் வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் டேங்க் மேட்ச் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக அக்ரெசிவ் ஃபிஷ்ஷு பட் ஆனால் ரொம்ப அக்ரெசிவ் கிடையாது ரொம்ப ரொம்ப மைல்டான அக்ரெசிவ் ஃபிஷ் இது பட் இது நீங்கள் அதர் சிக்லஸ் கூட நீங்கள் சேர்த்து விடலாம் மலாவி சிக்லஸ் ஆஃப்ரிக்கன் சிக்லஸ் சவுத் அமெரிக்கன் சிக்லஸ் சென்ட்ரல் அமெரிக்கன் சிக்லஸ் எல்லாத்தோடு நீங்கள் சேர்த்து விடலாம் பட் இதோட அக்ரெசிவ்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் ஆனால் இதை டிஃபெண்ட் பண்ணிக்கும் ஸோ அதனால் நீங்கள் இது வந்து அதர் சிக்லஸ் கூட சேர்த்து விடலாம் ஸோ இந்த ஃபிஷஸ் நீங்கள் வச்சுருக்கோம்னா இன்னும் ரொம்ப பெட்டராக வச்சுருக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன் பொதுவாக வந்து கீழே வந்து நீங்கள் சிப்ஸ் போடாமல் கிரேவல் போடுங்க சாண்டு மாதிரி போடுங்க ஒரு 1 mm இல்லை 2 mm சாண்டு போடுங்க அதில் லைவ் பிளான்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க ஏதாவது ஹார்டியான லைவ் பிளான்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் பார்த்தீங்கன்னா மீடியம் லைட்டிங் இல்லை லோ லைட்டிங் அந்த மாதிரி வச்சுக்கோங்க டேங்க் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு மினிமம் ஒரு 2 feet டேங்க் ஒரு ரெண்டு பேர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 2 feet டேங்க் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணிக்கோங்க ஹைடிங் ஸ்பேஸஸுக்கு ட்ரிஃப்ட் டோர் இல்லை ராக்ஸோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் உங்கள் கூடவே இருக்கும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹார்டியான ஃபிஷ் இது மோஸ்ட் அக்வாரியம் ஷாப்பில் இந்த ஃபிஷஸ் கிடைக்காது ஸோ கேஸ் இந்த மாதிரி ஃபிஷஸோ இல்லை அக்சசரிஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்